ரசிகர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி அருளக்கூடிய காலதேவி அம்மன் நேர கோயில் பற்றி தான் இன்று பார்க்க போகின்றோம். அதாவது, எனக்கு எப்பவுமே கெட்ட நேரமாகவே இருக்குது, துயரமான சம்பவங்களே நடக்குது, நல்ல நேரமே அமையவில்லை, அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். கலிகாலத்தில் எப்பவுமே கெட்ட சக்திகளுக்கு அதீத சக்தி இருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை, துர்சக்திகளை அழித்து அதனிடம் இருந்து கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி அருளக்கூடிய நேர கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய காலதேவி அம்மன் கோயில் மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் வழியில் டி கல்லுப்பட்டி என்ற இடத்திற்கு முன்புறம் எம் சுப்புலாபுரம் என்ற ஊர் உள்ளது. அந்த ஊரின் விளக்கில் இருந்து எரிச்சனத்தம் செல்லும் வழியில் சுமார் 2-3 கிலோமீட்டருக்குள் நேர கோயில் உள்ளது. இது மற்ற கோயிலை போல காலையில் திறந்து இரவில் அடைக்கப்படக்கூடிய கோயில் அல்ல. மாலை 6 மணிக்கு திறந்து விடிய விடிய இரவு நேரத்தில் திறந்து வைத்திருக்கக்கூடிய கோயில். அடுத்த நாள் காலையில் 5 மணியிலிருந்து 6 மணிக்கு நடை சாத்தி விடுவார்கள். இதில் என்ன விசேஷம்னா, அம்பாள் மட்டும்தான் இருப்பாங்க. நாம் உள்ளே போன உடனேயே வலது பக்கம், அதாவது நம்ம நுழைந்தவுடன், கேட்டின் உள்ளே நுழைந்தவுடன் வலது பக்கம் ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அதற்கடுத்தபடியாக அவரை வணங்கிவிட்டு, முழுமுதற் கடவுளை வணங்கிவிட்டு நேரடியாக போய் 11 சுற்று இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் மாறி 11 சுற்று சுற்றிட்டு அங்கே கொஞ்சம் விளக்கு போடுறதுக்கு அகண்ட தீபம் இருக்கும். ஒரு 100-200 ரூபாக்குள்ள நெய் பாட்டில் கொடுப்பாங்க. பாதி நெய்யை வந்து அதில் ஊற்றிட்டு மீதி பாதி நெய்யை வீட்டுக்கு வந்து தொடர்ந்து 3 நாட்கள் 2-2 தீபம் வந்து போடணும் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. விளக்கை போட்ட பிறகு, அந்த நெய் தீபம் போட்ட பிறகு நேரடியாக அம்பாளிடம் போய் காலச்சக்கரம் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதனிலிருந்து அம்பாளை eye to eye, கண்ணோடு கண் நோக்கி 11 செகண்ட்ஸில் உங்களுடைய வேண்டுதலை அம்பாளிடம் சமர்ப்பித்து வர வேண்டும். இது வந்து அவரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் காசி முதல் கன்னியாகுமரி வரை, ராமேஸ்வரம் அங்கே எங்கேன்னு சுற்றி, ஏன் இந்த மாதிரியான ஒரு கெட்ட நேரம் மனிதனுக்கு வருகின்றது, இந்த கெட்ட நேரத்தை போக்குவதற்கு என்ன செய்தால் நல்ல நேரம் ஆகும் என்ற அலசி ஆராய்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இந்த கோயிலை வந்து அவர் நிறையா தடவை கட்டி கட்டி அவர் கனவுல வந்து அம்பாள் சொல்லி இப்படி கட்டாதா அப்படி கட்டு என்ன அப்படின்னு இடிச்சு இடிச்சு கட்டி 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 ஒரு கட்டத்தில் அது ஒரு வடிவமைப்பு கூம்பு வடிவில், வேறு எங்குமே பார்க்க முடியாது, கோபுரம் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்த் இந்தியன் ஸ்டைலில் கூம்பு வடிவில் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி காலங்களில் செல்வது மிகவும் சிறப்பு. அங்கே குறிப்பிட்டிருக்கபடி 3 அமாவாசை 3 பௌர்ணமி ஒரு சங்கல்பத்தை வைத்துவிட்டு நீங்கள் சென்றீர்களானால் உங்களுடைய கெட்ட நேரமானது நல்ல நேரமாகும். ஒரு திருமண பிராப்தம் வேண்டும், ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், அரசு வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும், சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த சொத்து பிரச்சனை தீர வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. தீராத நோய் தீர வேண்டும், நீண்ட காலம் நல்ல ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு ஏதாவது பிரார்த்தனை, எந்த பிரார்த்தனைனாலும் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா பலிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலின் சக்தி, அந்த அம்பாளின் அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எனவே அனைவருமே அந்த காலதேவி நேர கோயிலுக்கு சென்று ஒரு முறை தரிசித்து வந்தாலே உங்களை மீண்டும் மீண்டும் போக வைக்கும். நான் இதுவரைக்கும் ஒரு 3-4 தடவை போயிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஏதேனும் ஒரு சங்கல்பம் வைத்துவிட்டு வந்தால் அது குறைந்தபட்சம் 1 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் நடந்துவிடும். மீண்டும் நன்றி செலுத்துவதற்காக நான் திரும்ப போவதுண்டு.
அதே போல என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள், என்னிடம் ஆலோசனை பெறுபவர்கள் அனைவரையுமே அந்த கோயிலுக்கு அனுப்பி வைப்பது உண்டு. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மிகவும் விசேஷமானதாக இருக்கும். மற்ற நாட்கள்லையும் போகலாம். நீங்கள் போயிட்டு அங்கே வெளியில் வந்து அங்கே செல் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க கதவை திறந்து விடுவாங்க. நீங்கள் விளக்க போட்டுட்டு முதல்ல 11 சுத்து வளம் இருந்த இடம், இடம் இருந்து வளம், மொத்தம் 22 சுத்து சுத்தணும். சுத்தும் போது எதுவும் பேசக்கூடாது. ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் காலதேவியை போற்றி அப்படின்னு ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமே தவிர யார் மேலையும் இடித்து விடக்கூடாது. நீங்கள் குடும்பம் சமீபமாக செல்லலாம், அல்லது நண்பர்களுடன் செல்லலாம், அல்லது தனியாகவும் செல்லலாம். பொதுவாகவே கோயிலை சுற்றும் பொழுது நாம் வேறு எதுவும் பேசக்கூடாது. மற்ற ராமாயணம்லாம் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, சினிமா பற்றி பேசக்கூடாது, அடுத்தவரை பற்றி பொருளை பேசக்கூடாது. மந்திரங்கள் மற்றும் உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 11 சுத்தம் நீங்கள் அடிப்பிரச்சனமாக வச்சா இன்னும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக அது மாறிவிடும். இந்த பக்கம் 11 சுத்து, அந்த பக்கம் 11 சுத்து. ஒரு தடவை அந்த காலதேவி நேர கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறிவிடும். அடியனிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பணவளக்கலை வகுப்பு மற்றும் பரிகாரங்கள் நேரடியாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இது போன்று நிறைய கோயில்களுக்கு வழிகாட்டியாகவும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். சித்தர்கள் ஜீவசமாதி தேடல் வழிகாட்டியாகவும் வருவதுண்டு. அனைத்திற்குமே கட்டணம் உண்டு, இலவசம் அல்ல. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி, நற்பவி, நற்பவி.